வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது நம்ம கையில் என்ன செட் இருக்குன்னா ஹோன்டெக்ஸ் ஹச்ஏ எ எயிட்டி எயிட் ஒன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபிஷ் பெயிண்ட் நம்ம கையில் இருக்குது இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பேச போகிறோம் உங்களுக்கு ஹோண்டக்ஸ் மேலே ஒரு விருப்பம் இருக்குது நான் ஹோண்டக்ஸ் ஃபிஷ் பெயிண்ட் ரொம்ப நாள செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எது கரெக்டாக செலக்ட் பண்ணனு தெரியல ஏன்னா நான் ஆள்கடல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஹோன்டெக்ஸை பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் போன்டெக்ஸ் கச்சி எயிட் எயிட் ஒன்றில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியும் இதனால் இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து வச்சுருக்கான நினைக்காதீங்க இது வந்து டிரான்ஸ்டியூசர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபியூசர்லே ரெண்டு வகையான டைப் இருக்குது இந்த ஃபிஷ் பைண்டில் என்ன வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது எவ்வளோ பவர் இருக்குது யார் யாரெல்லாம் இந்த ஃபிஷ் பேண்ட்ரை யூஸ் பண்ணலாம் யார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல இருந்து லாஸ்ட் வரைய பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபிஷ் பெயிண்ட்ரை பற்றி ஃபுல்லாக தெரியும் ஓகேங்களா ஸோ ஹோன்டெக்ஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து ஃபிஷ் பெயின்ட்ரு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு மூணு மாடல் போட்டிருக்காங்க ஹோன்டெக்ஸ் எப்போதுமே பவர்ஃபுல்னால நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துரும் எப்படி ஒரு பொருணும் அறநூத்தி எண்பத்தெட்டு ஒரு அறநூறுவா ட்ரான்ஸ்டூசரோட கடலுக்கு அடியில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துறதோ அது மாதிரி தான் ஹோன் ஹோன்டெக்ஸோட கம்பெனியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தது தான் ஆனால் இது வந்து ஒரு டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது வெறும் எல் ஃப்ரீக்வன்சி தான் ஐம்பது இரநூறு உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆயிரும் மற்றபடி உங்களுக்கு இதில் ஒரு க்ளியர் வியூவோ டவுன் ஸ்கேனோ இல்லை சைட் ஸ்கேனோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஒரே ஸ்க்ரீனு டூ எல் ஃப்ரீக்வன்சி ஐம்பது இரநூறு ஸோ கம்மியான பாகத்தில் போகிறவங்க ஒரு இரநூறு பாகத்தையும் ஒரு ஆள் கடல் போகிறவங்க ஐம்பது பாகத்தையும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இதை பார்த்துக்கிறாங்க இதுதான் அந்த செட்டு அது மாதிரி பக்கத்தில் டிரான்ஸ்டியூசர் இருக்குதுங்களா இந்த கம்பெனியே ரெண்டு வகையானதை சப்போர்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த மாடல் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அறநூறு வாட் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரான்ஸ்யூசரையும் சப்போர்ட் பண்ணும் ஆயிரம் வாட் அப்படின்னு சொல்கிற ட்ரான்ஸ்டியூசரையும் சப்போர்ட் பண்ணும் இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்கடல் போகிறீங்க எனக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேணும் எனக்கு வந்து அறநூறுலாம் பத்தாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ட்ரான்ஸ்டியூசரில் ஆயிரம் வாட்டு ட்ரான்ஸ் நீங்க நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் அது மாதிரி இந்த ட்ரான்ஸ்யூசர் இந்த ட்ரான்ஸ் ஃபியூசர் போட்டு கீழே இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியுதுங்களா நான் வந்து சரி இப்போ பொசிஷன்லேயே கீழே ஃபிக்ஸ் பண்ணணும் இது போட்டுக்குள்ளே இருந்தால்தான் எடுக்கவே செய்யாது இவங்க எல்லாருமே வெளியில் வச்சால் மட்டும்தான் ஒர்க் ஆகுற டிரான்ஸ் இவங்க வெளியில் தான் வைக்கணும் ஸோ தூக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாளில் ஒரு வெயிட் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரான்ஸ்டியூசர் இது வந்து ரெண்டு வகையான பவர் இருக்குது ஆயிரம் அண்ட் அறநூறு அதையுமே சொல்லிவிட்டேன் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபிஷ் பெயிண்ட்ரை வந்து நான் வந்து ஆண்கடல் தான் போகிறவங்க நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க எவ்வளோ பாகம் வரைய செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு இருந்து ஒரு அறநூறு பாகம் போகிறவங்க எல்லாருமே இந்த ஃபிஷ் பெயிண்ட்ரை வந்து செலக்ட் பண்ணலாம் அது மாதிரி ஹோண்டக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறு வாட்டு ட்ரான்ஸ்டியூசருமே நமக்கு ஒரு அறநூறு பாகம் வரைய ஒர்க் ஆகும் அதாவது ஆள்கடலுக்காகவே செப்ரேட்டாக போட்ட மாடல் தான் இது ஸோ பாகம்னா பரவாயில்லாமல் இருக்கும் இன் கேஸ் ஒரு இரநூறு இரநூத்தம்பது போகிறீங்க நான் வந்து இப்போ அறநூறு எடுக்கிறதா ஆயிரம் எடுக்கிறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தீங்க உங்களுக்கு அறநூறை கரெக்டாக இருக்கும் ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அறநூறு வாட்டுன்னு சொல்லும்போது ஒரு ரேட்டு வரும் ஆயிரம் வாட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ரேட்டு வரும் ஆனால் உங்களுக்கு இந்த ஃபிஷ் பெயிண்ட்ரு எல்லாமே சேம் தான் அதில் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது இன் கேஸ் நான் வந்து ஒரு பாகம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அறநூறுவாட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பிறகு ஆயிரம் வாட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அதோட கேன்னு அதோடய ஃப்ரீக்குவென்சி ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கிறதனால உங்களுக்கு ஆயிரம் வாட்டி தான் பெட்ராக இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபிஷ்மெண்ட்ல மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் எட்டு புள்ளி மூணு இன்ச்சு ஸ்க்ரீனு கொடுத்துட்றாங்க எல்சிடி ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே அது மாதிரி இந்த ஃபிஷ்மெண்ட் எப்படின்னா நீங்கள் இப்போ பாருங்களேன் இந்த பட்டன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த ஸ்க்ரீனும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இப்படியும் பார்த்துக்கலாம் இந்த ஹோண்டக்ஸ் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி இப்படி திருப்பிது இந்த டிஸ்பிளேவை மாற்றியும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பன்னெண்டு ஓல்டுன்றிருக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணி காட்டுறேன் ரெண்டு டைம் நீங்கள் மெனுவை ஒரு டைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெனு வரும் அடுத்து ரெண்டாவது மெனு அடுத்து மூணாவது மெனு வரும் இந்த மூணாவது மெனுவில் பாருங்களேன் என் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சரோட ஸ்டைல் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு போர்ட்டு கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து தெரியுதுங்களா இந்த டிஸ்பிளே வந்து மாறிடுச்சு இப்போ டேன் ஆஃப்னு கேட்குது ஏன்னா நம்ம ஆஃப் அண்ட் ஆன் பண்ணால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கிரீன் வந்து மாறிடும் தெரியுதுங்களா ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரோம் எல்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வருதுங்களா ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு எனக்கு இதில் பார்க்க பிடிச்சிருக்கு இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விசிபிள் வந்து எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டிஸ்பிளே வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜீரோ டூ எண்பது பார்க்க இங்கே வரைய வந்துருச்சு இது வே இல்லை எனக்கு மாதிரி அது வேணும்னா நீங்கள் மெனு கொடுத்து மறுபடியும் அந்த பிக்சரோட ஸ்டைல் இருக்குதுங்களா இது வந்து பா இதாக இருக்கா இந்த போர்ட்ரேன்ருக்கு இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பாக இங்கே வச்சிடணும் ஸோ இங்கே வச்சுட்டு செட் பண்ணிட்டோம்னா இப்போ மறுபடி இப்படி திரும்பிக்கிறோம் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த செட்டில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம செட்டிங்ஸ் வீடியோ பற்றி செப்பரேட்டாக தான் போட போகிறோம் அதுலேயே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இப்போ இதில் வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது சொல்லிடுறேன் மற்றபடி நார்மலாக நான் சொன்ன மாதிரி தான் இரநூறு ஐம்பது ஃப்ரீக்வன்சிலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் தான் உங்களுக்கு இங்கே பார்க்க எல்லாமே வந்துடும் ஜீரோ டூ எண்பதுன்னு இருக்குது எப்போவுமே நிறைய ஜாக கூட்டிக்கிறனா இப்போ பாருங்கள் பாருங்க ஒரு அறநூறு பாகம் வரைய வரும் அறநூறு பாகம் வரைய இருக்குதுங்களா ஸோ அறநூறு பாகம் வரைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நான் வந்து ஒரு என்னோடய ஸ்டார்டிங் இடமே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பாகத்துக்கு மேலே தான் நல்ல ஒரு பாறைகல்ல தொழில் பார்ப்பேன் எனக்கு வந்து கீழே என்ன கல் இருக்கா பள்ளம் இருக்குதா இல்லை பெரிய பாறைகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறது எனக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா தரணமாக செட்டு போங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பாருங்களேன் இது வந்து அறநூறு அறுநூறுவாட்டு இதுவே நம்ம ஒரு கார்மே ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது இல்லை ஒரு அறுபத்தி ரெண்டு சிபி இல்லை நாற்பத்தி ரெண்டு இல்லை செவன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதிகமாக ஐநூறுவாட்டு வரும் ஆனால் என்னன்னா அது வாட்டு கொடுத்தாலும் ஆனால் இந்த ட்ரான்ஸ்டியூர் மாதிரி உங்களுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி தராது ஸோ இந்த ட்ரான்ஸ்டியூசரோட பவர் ஒரு தனி பவராக இருக்கும் அதாவது இந்த ட்ரான்ஸ்டியூசர் அதுக்கப்புறம் பூர்ணோட ஃபிஸ் பெயிண்டரோட ட்ரான்ஸ்ஃபியூசர் இவங்க எல்லாம் பவரை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணி தருவாங்க அதனால தான் பிரைஸ் கூட இருக்கும் இப்போ கார்மின்னு எடுத்திங்கன்னா ஐநூறு வாட்டு ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளேயே வாங்கிடலாம் ஆனால் இதோட பிரைஸ் எவ்வளோ வரும்னா இப்போ இந்த இந்த ஃபிஸ்பினைட்டர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்குறீங்க எந்த ஒரு டிரான்ஸ்ஃபியூசர் வாங்கினேனா உங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு ஐம்பது ரூபா வந்துடும் இந்த ஃபிஸ்பினைட்ரு மட்டும் இப்போ ஒரு அறநூறுவாட்டோட சேர்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சிலருந்து தொண்ணூறுக்குள்ளே வரும் ஒவ்வொரு செல்லரை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இன்கேஸ் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா வந்துடும் இந்த அறநூறு வாட்டு ட்ரான்ஸ்டியூசரோட இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் வாட்டோட வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்று கிட்டே வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சு ஆனால் இதோடய ப்ரைஸ் ரேஞ்சு வந்து இது ஃபிக்ஸடு கிடையாது ஒரு தோராயமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஃபிஷ் பெயிண்ட்ரு ஜிபிஎஸ் இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் அதனால் நீங்கள் என்றைக்கு தேவையோ அன்னைக்கு நமக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அன்றைக்கி ரேட்டை சொல்கிறேன் பெட்டரான ப்ரைஸ்லாம் நம்மளால் முடிஞ்சளவு பண்ணித்தர்றேன் ஏன்னா நீங்கள் எங்கேயோ வாங்கிட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வரும்போது இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது பெஸ்ட்டு எந்த டிரான்ஸ் போடலாம் இல்லை இந்த மாடல் போயிடலாம் வேறு மாடல் போடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி தான் நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ் கொடுப்போம் ஈஸியாக வந்து உடனே வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கொடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் ஃபேன்டில் பின்னாடி என்னென்ன பின்னலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் காட்டுகிறேன் நார்மலாக ஸ்டாண்டு சப்போர்ட் இருக்குது தெரியுங்களா இதுக்கு வந்து பவர் கார்டுக்கான சப்போர்ட்டு இது வந்து நமக்கு ஃபிஷ் ஃபேண்ட்டருக்கானது தெரியுதுங்களா ஸோ ஃபிஷ் ஃபேன்ட்டோட வயர் இங்கே தான் இருக்குது அதையுமே எடுத்து காட்டிடுறேன் இந்த இருக்கா த்ரீ பின்னு ஸோ இந்த த்ரீ பின் எடுத்துகிட்டு போய் இங்கே நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் பெயின் வந்து ஒர்க் ஆகிடும் ஸோ இதோட ஒயர் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா தேவையானாலும் போட்டுக்கலாம் இது வந்து நார்மல் பின்னாக தான் இருக்குது இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பின் இல்லை அதனால் லோக்கலாகவே எது பிரச்சனைனாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது பவர் இது ட்ரான்ஸ்டியூசர் இது வந்து கம்ப்யூட்டர் கனெக்ஷன் அதுக்கப்புறம் ஏஐஎஸ் விஹெச் எல்லாமே பண்ணுறது இது டெம்ப்ரேச்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாடல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க சரில் டெம்ப்ரேச்சராக வைக்கல இப்போ இன்கேஸ் ஒரு கார் வாங்குகிறோம்னா வாங்குறோம்னா அதில் விஷ் பைண்டில் என்னென்ன காட்டும்னா கீழே கடலுக்கு அடியில் இருக்கிற ஆழத்தை காட்டும் பாறையாக மீன் வருதா இல்லை கல் இருக்கா இல்லை பல்லு இருக்கான்னு காட்டுறதோட டெம்பரேச்சரும் காட்டும் கார் மீன் ஆனால் இவங்க என்னென்னா வெறும் அது மட்டும்தான் காட்டும் ஆழம் அதுக்கப்புறம் மீன் வருதா பாறைகள் இருக்கான்னு காட்டும் இவங்க டெம்பரேச்சர் காட்ட மாட்டாங்க இது தனியாக பண்ணணும்னா நமக்கு டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துவாங்க வாங்கணும் அதாவது ட்ரான்ஸ்ஃபியூசர்லேயே எனக்கு டெம்பரேச்சரும் வேணும் அப்படின்னு சொல்கிறத சேர்த்து கேட்டு வாங்கினா மட்டும்தான் தான் டெம்பரேச்சர் ஒர்க் ஆகும் இல்லைன்னா வாட்டர் அதாவது கடலோட டெம்ப்ரேச்சராக பார்க்க முடியாது செட்டு வந்து ஒரு சைனா செட்டோ இந்தியா செட்டோலாம் கிடையாது செட்டு வந்து ஜப்பான் செட்டு ஓகேங்களா அதனால தான் இதோட ரேட்டு கூட அது மாதிரி இதோட இன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஹோண்டக்ஸ் வந்து எப்போதுமே இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஹோண்டக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இதை யூஸ் பண்ணுறவங்க வேறு செட்டும் மாட்டாங்க ஏன்னா கிளாரிட்டியை கூட எப்படி இப்போ அறுநூற்றி எண்பத்தெட்டை யூஸ் பண்ணுறவங்க வேறு செட்டு மாட்டாங்களோ அது மாதிரி தான் ஹோண்டக்ஸோட பவர் கூடனால அதை வந்து விரும்புவாங்க இப்போது ஹோண்டக்ஸு ஹச்சி எயிட் எயிட் ஒன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபிஷ் பாயிண்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் இதுலேயே பட்டன்ஸை பற்றியும் லேசாக சொல்லிடுறேன் இது வந்து ரேஞ்சு நம்ம மைனஸ் ப்ளஸ் பண்ணுறது இது கெயின்னு இதுலேயே ரெண்டு கெயின் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு எல்லாமே ஆட்டோ கெயின் ஆட்டோ ஷிஃப்ட்டு இருக்குது இது வந்து கிளட்டர் ஆப்ஷன் இருக்குது மெனு இருக்குது மெனுவில் மூணு ஸ்க்ரீன் இருக்குது அதெல்லாம் செப்ரேட்டாக வீடியோ போடுவோம் அடுத்து வந்து செட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நேவிகேஷன் கே கிளியரு ஜூமு பிரைட் அதாவது ப்ரைட்னஸ் கூட்டுறது கம்மி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இந்த செட்டில் வந்து இருக்குது தெரியுதுங்களா பிரைட் கம்மியாகும் இது வந்து கோடும் ஆன் ஆஃப் சப்ரேட் பட்டன் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ண முடியாதவன்னா நினச்சிடாதீங்க காரணமாக யூஸ் பண்ணிடலாம் நம்ம சேனலை பார்த்தாவே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த செட்டு வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த செட்டை பற்றின செட்டிங்ஸ் வீடியோ எல்லாமே போடுவோம் அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இதுவரை உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை